சிவராசக்தி அருள் தரும் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி. மிருதங்கரனே நல்லா இருக்கிறீங்களா? அவன் வாய் கொடுக்க முடியுமா? ஐயோ, பார்க்கவே முடியல, இப்பதான் கண்ணுக்கு தெரியுது. ஆள் ரெண்டுக்காரனே, என்ன கல்யாணமா? புது சட்டையில மட்டும் கலக்கல உட்காந்துருக்கிறீங்க. யாருமே ரஞ்சித்து அப்படி இருக்கணும். அதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி, அதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி. இயல் இசை நாடகம் கலை கொடுத்தாய் அம்மா, இயல் இசை நாடகம் கலை கொடுத்தாய் அம்மா, இசைப்பாடி மகிழ்ந்திட யமக்கலிதாய். இயல் இசை நாடகம் தனி கொடுத்தாய் அம்மா, இசைப்பாடி மகிழ்ந்திட கலை வளர்த்தாய். இயல் இசை நாடகம் கலை கொடுத்தாய் அம்மா, இசைப்பாடி மகிழ்ந்திட யமக்கலிதாய். அனுதின முனை பாட
அருமை அருமையான பக்கம் இல்ல, எப்படி இருக்கிறப்பா? நல்லா இருக்கீங்கல்ல? பாக்கவே முடியல. மிருதங்கரனே, நீ நேத்து எங்களை விட்டுட்டு வந்த மிருதங்கரனே, நல்லா இருக்கிறீங்களா? அவன் வாய் கொடுக்க முடியுமா? ஐயோ, பார்க்கவே முடியல. இப்பதான் கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரவுண்டு காரனே, என்ன கல்யாணமா? புது சட்டையில மட்டும் கலக்கலாம் உட்காந்துருக்குறீங்க. அருமை ரஞ்சித்து, அப்படி இருக்கணும். நாலு பேரும் நல்லா இருக்கீங்களே? என்னைக்குமே நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். இது என்ன வருஷத்துல ஒரு நாள் நம்மள ஒரு சொல்லிட்டு எல்லாம் படுவால கடாட்டம் எந்திரிச்சு போயிட்டாங்களே. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நேத்து போன ஊர்ல வெறும் 10 பேரு. யாராருன்னு கேட்டீங்கன்னா, மைக் செட்டுக்காரங்க 4 பேரு, பக்கம் மேல 4 பேரு, நாடகம் வச்சவங்க 2 பேரு. அதை வச்சு நாடகம் ஓடிட்டோம் இல்லையா? நம்ம ஊர் அருமையான ஊர் இல்லையா? என்னைக்குமே உள்ளதை வச்சு நல்லது பண்ணிடுறோம் இல்லையா? என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 பேரா இருந்தாலும் நறுக்குன்னு அழகா எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம அழகா இருக்காங்க இல்லையா? அப்படிலாம் இருந்தாலும் எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கட்டும், எவ்வளவு ஒரு கஷ்ட சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு ஒரு மனசுல கஷ்டம் இருந்தாலும், இந்த இடத்துக்கு வந்த உடனே மனசு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிரும் இல்லையா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் மக்களுடைய ஆதரவு. அருமையா இருக்கு இல்லையா? அருமையான ஊரு, அருமையான மக்கள். இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒலி பெருக்கி. அதாவது சவுண்ட் சர்வீஸ் அருமையா அமைஞ்சா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பேரும் புகழும் வாங்க முடியும் இல்லையா? அந்த ஊர்ல அழகா நாடகம் இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒலிபெருக்கி தான். ஒலிபெருக்கி நல்லா அமைஞ்சா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பேரும் புகழும் வாங்கிட்டு போக முடியும் இல்லையா? அருமையா இருக்கு. மூன்றாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிண்ணே ரொம்ப நன்றினே, உனக்கு முத்தான முதற்கன் வணக்கம்னே. அப்படிலாம் இருந்தாலும் மூன்றாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்க மேளங்கள். பக்க மேளங்கள் பக்காவா இருந்தா மட்டும்தானே நல்லா இருக்கும். முதல் காரணமே மக்கள், மூன்று காரணம் தான். என்னைக்குமே மூணு தானே. நாங்க நடிகர்கள், அதாவது நம்ம வந்து ஒரு குடும்பம் மாதிரி. என்ன இருந்தாலும் அனுசரிச்சு போயிடணும் இல்லையா? போயிடணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற நாடகத்தை இவங்க மட்டும் இல்லாமல் வெளிநாடு வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும், அதாவது யூடியூப் சேனல் இருக்கும் அன்பு சகோதரர்களுக்கு எஸ்கேஎஸ் லைவ். அருமை அருமை நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அப்படிலாம் இருந்தாலும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதிப்புக்குரிய நாடகக்கால ரசிகர்களுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிலாம் இருந்தாலும் பெட்டிக்காரப்பா, கற்றது கையளவு, கல்லாதது உலகல வென்று இல்லையா? நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கால தாமதம் காரியத்திற்கு ஏடின் என்று சொல்லிவிட்டு, கந்தா கடம்பா கதிர்வேலா என்று சொல்லக்கூடிய அந்த முருகனை வணங்கி விட்டு அது சீக்கிரமா கதக்கி போறணும் இல்லையா? போயிருவோமா? ஹலோ, ஹலோ. அருமை அருமை செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு சேதியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு சேதியை நான் கேட்டேன், கேட்டேன். சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். என் இரு கண்கள் தூங்கிய போது பெண் பார்த்து